ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் பர்டிகுலராக அந்த 300 லைக்ஸ்க்கு மேலே கொண்டு போகிற முயற்சி பண்ணுற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய மார்னிங் அப்டேட்டை ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்து கேளுங்க. அதாவது நான் மேபி நீங்கள் வந்து ஒரு 6 நிமிஷத்தில் கேட்குறவங்களா இருக்கலாம், ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டு கேட்குறவங்க உங்களுடைய விருப்பம் கேளுங்க. ஏன்னா அந்த 2 நிமிஷம் உங்களுக்கு எது கம்மியாகிடுச்சின்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாம். டெய்லி நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மார்னிங் அப்படி பார்த்துட்ருக்கோம். மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் அதே மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஹெல்ப் பண்ண என்னென்ன முயற்சி பண்ணணுமோ எல்லாம் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய சோஷியல் மீடியாஸை நம்மளுடைய சேனலில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 பார்க்கலாம். டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரேக் அவுட், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்து க்ளோசிங் கொடுத்துருக்கேன். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா அது ஒரு சப்ளை ஜோன், அதாவது 18,270 வந்து ஒரு சப்ளை ஜோன். இப்போ நம்ம அப்படியே 1 ஹவர் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். ப்ரைஸ் ஒரு ரேஞ்சில் வந்திருக்கிற விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெஜிஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸு ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷனும் காமிச்சிருக்கு இந்த இடத்துல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து மேலே இந்த, அதாவது இந்த லெவல் பிரேக் பண்ண ட்ரை பண்ணிச்சு, திங்க இந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆச்சு. ஸோ செகண்டும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணிச்சு, இங்கே வந்து ரிஜெக்ஷனாக இருக்குது. ஸோ நமக்கு ஓவரால் என்ன சொல்ல வருது அப்படின்னா ப்ரைஸு ஒரு ரேஞ்சில் ட்ராவல் ஆகிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லோன்ஸ் எல்லாம் ஓகேங்களா. ஸோ ப்ரைஸு இங்கேருந்து ஸ்லோலி இங்கே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 17,800 லெவலில் வந்து டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மேலே அப்போ சைடு உங்களுக்கு திரும்பவும் போச்சுன்னா உங்களுக்கு இந்த 18,270 அபோவ் க்ளோஸ் கொடுக்காதவரெல்லாம் வந்து நம்ம பையங்கான கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல போனால் ரிஜெக்ஷன் உண்டு ஓகேங்களா. ஏன்னா ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷார்ப் ஆனது இதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட் லெவல்னு சொல்லலாம் நம்ம. ஸோ 18,270 வரலாம் ப்ரைஸ் அங்கேது போயிட்டு அங்கே கீழே ரிஜெக்ஷன் அதுவும் இருக்குது. சரி, ஏன் இந்த பக்கம் ஏன் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் நீ கொடுக்குறேன் மற்ற நாள் விட அப்படின்னா, மேபி நீங்கள் பையிங் சைடு போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இதெல்லாம் கவனிச்சிங்கன்னு சொல்ல வர வேறு எதுவும் இல்லை. அதாவது இந்த 18,200 அந்த லெவல் இருக்கு இல்லைங்களா, இங்கெல்லாம் நீங்கள் ஒருவேளை பையிங் மைண்ட் செட், அதாவது கால் ஆப்ஷன் பையிங் மைண்ட் செட் இருந்ததுன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரைஸு எப்போ வேணாலும் ரிஜெக்ட் ஆகும். அப்போது நம்ம வந்து செல்லிங் சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நம்ம செல்லிங் சைடுடைய கவனம் வந்து கொஞ்சம் அதிகம் வச்சுங்க. செல்லிங் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். எப்போ வேணாலும் எவ்ரி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்த, அதாவது என்ன ஒரு லோ வந்துட்டு கட் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகுதான், ஸோ அந்த வந்து நீங்கள் செல்லிங்காக யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. இல்லை இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி சார், இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னு கேட்கலாம். மந்த்லி எக்ஸ்பைரினா என்ன ஆகும்? ஒன்று, இங்கேருந்து சொன்னாலே நம்ம இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா இங்கே லோயர் சைடு பார்க்கலாம், 17,800 ப்ரைஸ் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய மூவ் பார்க்கலாமா சார்? கிட்டத்தட்ட 17,800 300 பாயிண்ட் டவுன் ஆகுமா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்டாக் மார்க்கெட், இது என்ன வேணாலும் ஆகலாம். மேபி இன்றைக்கி ஃபுல்லாக சைடுவேஸ்லேயே போயிட்டு முடிஞ்சிடலாம், இல்லை டவுன் சைடு வரலாம். நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ப்ரைஸு எந்த மாதிரி ரியாக்ஷன் ஆனால் எந்த பக்கம் மூவ் ஆகும் அவ்வளோதான். இப்போது இன்றைக்கி ப்ரைஸ் கட் ஆகிடுச்சுன்னா அட்லீஸ்ட் நீ இந்த இடத்துல செலி, இந்த இடத்துல பையிங்கான வியூ இருக்காது இல்லைங்களா உங்களுக்கு. 18,000 கீழே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் பையிங் மைண்ட் செட்டாவது இருக்காது இல்லை, நம்ம பை பண்ணணும் சேல் பண்ணணும்னு. அட்லீஸ்ட் ஷார்ட் பண்ணி நம்ம புட் ஆப்ஷனுக்கான வேலையை பார்க்கலான்ற எண்ணம் தான் அந்த வறுமை தவிர பையிங் சைடு போக வராது. அதனால தான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு டைரெக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த இதில் நீங்கள் 18,190 மேலே வந்து பையிங் பண்ணலன்னா பையிங் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ரேஷன்ஸ் இந்த இதில் இருக்குது, பையிங்கான ஒரு மைண்ட் செட் வராது உங்களுக்கு. சப்போஸ் ப்ரைஸ் மேலே போட்டாலும் கம்மி சைலண்டாக விட்டுடுவீங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. 270 அபவ் க்ளோஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஓகே, நம்ம அந்த பக்கம் பையிங்கான வாய்ப்பு தேடலாம். எப்போ 18,270 அபோவ் ஓகேங்களா. ஸோ இது வந்து நிஃப்டி 50 சார்ட்டு இன்றைக்கி அதனுடைய வியூ ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டைம் சொல்லலை, நம்மளுடைய லைக்ஸ் மட்டும் மறக்காதீங்க. 300 லைக்ஸ் மேலே இருந்தால் ஒரு வீடியோ போகிறது சின்ன மோட்டிவேஷன் இருக்குது, வேறு எதுவும் இல்லை ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய சார்ட்டு. பேங்க் நிஃப்டி சார்ட் சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலையும் வந்து டச்சும் ஆகிருக்குது. ஆக்சுவலாக வந்து முந்தினேத்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் வந்துச்சு. நேற்று செகண்ட் அட்டெம்ப்ட், அதாவது அந்த லெவலில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மேலே போயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே க்ளோஸ் வைக்கல,
ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நம்ம டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே செல்லிங்கான வாய்ப்பு பாருங்க அப்படின்னா செல்லிங் வந்தது. நம்ம ட்ரெண்ட் லைன் கீழே இங்கே குட்டி ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா இங்கே வந்திருக்கோம். நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெண்ட் லைனாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இதில் வந்து திரும்ப ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு ட்ரெண்ட் லைன் கட் ஆகுமா இல்லை ப்ரைஸ் இங்கே வெயிட் பண்ணுமான்னு பார்க்கலாம். இன் ஃபியூச்சர் அதாவது இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு நாளைக்கு லீவ் விடுங்க. இந்த நெக்ஸ்ட் வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஸ்லோ அண்ட் ஸ்டடி இந்த மாதிரி வந்து நம்மளுடைய 42,000 லெவலில் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இந்த வீடியோ எப்போ கிடைக்குதுன்னு தெரியல, எப்போ வேணாலும் பார்த்துக்க வேணுமா தான் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் இதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த 42,000 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்றைக்கு எவ்வளோ நேரம், ஒரே நாளில் வருமா ரெண்டு நாளில் வருமா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அது. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸோடைய ரியாக்ஷன் இந்த மாதிரி. சரி சார், இப்போது 42,000 அபோவ் க்ளோஸ் வச்சுச்சுன்னா பையிங் பண்ணலாமா அப்படின்னா 43,000 அபோவ் உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுது ப்ரைஸ் ரீடெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பையிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். இப்போ ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் வரும். 43,500 ரிஜெக்ஷன் ஜோன் இருக்கீங்கன்னா இது வந்து ரியாக்ட் வரும். ஸோ 43,000 மேலே உங்களுக்கு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நீங்கள் 43,500 வரலாம் மேலே அப் மூவ் பார்க்கலாம். ஆனால் லோயஸ்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் கட் ஆகிட்டு வச்சுன்னதாக ரீடெஸ்ட் எடுத்து அகைன் உங்களுக்கு டவுன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் 42,000 வரலாம் ப்ரைஸ் மொமெண்டம் பார்க்கலாம். இது நிஃப்டி பேங்க்குடைய சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதாவது டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னா, ஏன்னா ஒரு சிலர் தான் சொல்கிறாங்க மிச்செல்லாம் இட்ஸ் ஓகே. அந்த 300 லைக்ஸ் மேலே பண்ணுறவங்க எல்லாம் நல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, தேங்க்யூ ஃபார். யாரோ ஒரு சிலர் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஃபீலோட எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களும் அந்த 300 லைக்ஸ் மேலே வரதும் வந்து மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் நம்ம அர்லி மார்னிங் ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னா ஏதாவது காரணம் இருக்குது, ரீசன் இருக்கணும் இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஃபின் நிஃப்டியும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபின் நிஃப்டி ஆல்மோஸ்ட் நமக்கு ரேஷன் ஜோன் தான் இருக்குது. இங்கே ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா இங்கே செல்லிங் கனவு பார்க்கலாம். இதுவும் கிளியர், ஒன்றும் அதில் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளேஷன் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை ஃபின் நிஃப்டியில். சேம் நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன கண்டிஷன் ஆச்சு அதே மாதிரி தான் அந்த ரேஷன் ஜோன் ரியாக்ட் பண்ணிக்கு. ஸோ ப்ரைஸ் ரிஜெக்ஷன், திரும்ப ஒரு புல் பேக், அகைன் இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா திரும்ப செல்லிங் கனவு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஸ்லோ அண்ட் ஸ்டடி இந்த மாதிரி கீழே வரும். 18,600 வரலும் ப்ரைஸ் லைன் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ரைஸ் செல்லிங்காக யூஸ் பண்ணிங்களா, செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள். பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவாய்ட் பண்ணிக்க. பையிங் செட்டப் கிடைச்சா கூட இக்னோர் பண்ணிடுங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஏன்னா ரிஸ்க் ட்ரேட் அமையும். பையிங் செல்ல ப்ராஃபிட் வருது இல்லைன்னு சொல்லி இதுலேருந்து சப்போஸ் நீங்கள் இங்கேருந்து பை பண்ணி இங்கே ப்ராஃபிட்டும் புக் பண்ணலாம். அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ட்ரெண்ட் டவுனாக இருக்க சொல்லோ நம்ம பை அண்ட் செல் பண்ணணும் அப்படின்னா வெரி ரிஸ்கி. அது அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் ப்ராஃபிட் பண்ணலன்னு சொல்ல வரல, பண்ணுறவங்க பண்ணுறாங்க. ஆனால் நாம் பிகினர்ஸ் என்ன பண்ணுறோம்னா இதெல்லாம் கவனித்து ஒன்லி நம்ம செல்லிங்கான வாய்ப்பு மட்டும் தெரியும். ஏன்னா ஈஸியாக இருக்கிறது எடுத்துக்கலாம், ஏன் கஷ்டமாக இருக்கிறது எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வெபினார் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், இது நம்மளுடைய ரூட் வந்து ஷார்ட்கட் ரூட் கிடையாது. லாங் ஜெர்னி, அவசரப்பட்டு நம்ம வந்து 10 நாளில் கற்றுக்கலாம், 1 வாரத்தில் கற்றுக்கலாம், நம்ம ஈஸியாக பணம் பண்ணிடலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் வந்து எவ்ரி நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.